ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் உள்ள பெரும்பாலருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் மலை மேலே வந்துட்டு ஒரு இந்து கோவில் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியும் இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சமண நினைவு சின்னம், அதுவும் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கும் பழமையான சின்னம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். திரும்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபர்தராக வந்து இங்கே தமிழ் வட்டெழுத்து சாரி தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்கதா சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா வந்துட்டு திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் சைட்லேருந்து தான் நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதாவது மலையோட வெஸ்டர்ன் சைடு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சமணர் போர்டு வச்சுருப்பாங்க, அதாவது ஜெயின்ஸோட போர்டு, மஞ்சள் கலரில் போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டில் வந்து தெளிவாக வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மலைக்கு ஏறுறதுக்கு வந்து அழகாக படிக்கட்டும் அமைச்சிருக்காங்க. ஸோ மலை உச்சி வரைக்கும் போகிறதுக்கு, அதாவது சமணர் நினைச்சுன்னா அப்போ சென்று அடைகிறதுக்கான தூரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து படிக்கட்டு இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த படிக்கட்டிலே நீங்கள் வந்துட்டு அழகாக ஏறி போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்துட்டு அடர்ந்த மரங்கள் இருக்கும். ஸோ இந்த மரங்களில் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே உள்ள இடங்கள், இது வந்து பாதுகாப்பு செய்யப்பட்ட இடம். இந்த சமண சின்னங்களும் வந்துட்டு பாதுகாப்பு செய்யப்பட்ட இடம், அது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு வசம் இருக்குது. இந்த வனப்பகுதி வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே உள்ள இடம். அது இந்த நம்ம ட்ரை பண்ணோம் மேலே வர்றதுக்கு, சீரியஸாக கஷ்டம் வர்றதுக்கு. இந்த இடத்துல தான் வந்துட்டு தமிழ் பிரம்மி எழுத்துக்களை வந்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது பார்த்தீங்கன்னா சமணர்கள் படுக்கை உள்ளது, ஒரு 6 படுக்கை வந்து இந்த சமணர்கள் படுக்கை இங்கே இருக்குது. இங்கே எடுத்து தான் தெரியாதா உங்களுக்கு? இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் நம்ம, பட் வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல எங்களால், ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக ப்ராமினெண்ட்டாக கிடையாது எங்கள் எழுத்துக்கள். ஸோ எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க, அது வந்து டெசிபரும் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இன்னும் கூட எங்களுக்கு வந்து அது ரொம்ப கிளியராக வந்துட்டு ப்ராமினெண்ட்டாக தெரில அந்த எழுத்துக்கள். இப்போ நம்ம மேலே போவோம், மேலே வந்துட்டு சமணர்கள் படி இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் சமணர்கள் படுக்கை இருக்குது. ஸோ அங்கே வந்து தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் இருக்குது, அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த எழுத்துக்களை போய் பார்ப்போம்.
ஆள் இருக்காங்களா? இருந்துட்டு போகிறாங்க, இருந்துட்டு போகிறாங்கடா போடா. மேலே உள்ள குகைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு சமணர்களோட படுக்கை இருக்குது. தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் இங்கே வந்து அந்த படுக்கைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2000 வருஷத்துக்கும் பழமையான எழுத்துக்கள். ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா டெசிபரும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாவுலாம் எதுவும் அப்ளை பண்ணாமல் இருந்தது. ஸோ திரும்ப வந்து இந்த எழுத்துக்களை ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். அதுபோல் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இன்னொரு குகை இருக்குது, அங்கேயும் வந்து படுக்கைகள் இருக்குது. ஸோ அந்த படுக்கைகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சுவர் ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளை அடித்த மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழ் பிரம்மி எழுத்து இருக்குது. ஸோ வெள்ளை வந்துட்டு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அடித்தாங்களா, இல்லை வந்து அந்த எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணி விட்டுருக்காங்களான்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த எழுத்து வந்து கிளியராக தெரியணுனுக்காக வந்து மாவு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து எழுத்து வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. பெரும்பாலும் இது போல் உள்ள சமணர் படுக்கைகளில் சமண குகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குகைகளோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அதாவது மழை நீர் வந்து உள்ளே வராமல் வெளியிலேயே வடிஞ்சு போகிறதுக்காக திட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த திட்டுக்கு கீழே வந்து தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைனா வந்துட்டு உள்ள படுக்கைகள் இருக்குல்ல, அந்த படுக்கைகளில் அந்த தலையணை பகுதி இருக்குல்ல, ஸோ அதில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். சிலதில் அந்த படுக்கையிலே வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த இதில் வந்துட்டு படுக்கைக்கு மேலே உள்ள திட்டில் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. சிலது பார்த்திங்கன்னா செவரில் இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா சில மானுமெண்ட்ஸில் வந்து சமணர்கள் காலத்துக்கும் முன்னாடி உள்ள ஓவியங்கள்லாம் இருக்கும், குகை ஓவியங்கள்லாம் இருக்கும். பட் இந்த குகையில் வந்துட்டு அந்த பழைய ஓவியங்கள் இங்கே இல்லை. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மருத்துவ குழி. இந்த குழியோட சைஸ் வந்து வேரி ஆகும். சில சமண சின்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்னதாக இருக்கும், சிலதில் இந்த மாதிரி பெரிய குழிகள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப காமனாக வந்துட்டு சமணர்கள் மலையிலலாம் இந்த குழிகள் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே போனீங்கன்னா பழையபடி வந்து ஒரு குகை இருக்குது. இந்த குகை ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் வாஷ் அடித்த மாதிரி அடிச்சிருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை வந்துட்டு அந்த எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்களாம், திரும்ப அந்த இதை எடுத்து விட்டுருந்துருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்காங்கன்னு தெரியல, யார் பண்ணாங்களும் ஐடியா இல்லை. தெரியுதா இந்த எழுத்துக்களை இதை சொல்லுவாங்க? இங்கே பாரு தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் இங்கே தெரியுதா உனக்கு? இது தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் யாரும் நம்ப நினச்சேன். இந்த இடத்துல இருக்கு பாரு, அதான் ரொம்ப சுனாம வச்சு எனக்கு கண்ணுக்கு தெரிய முடியுது. மதுரையில் இது போல நிறைய சமண சின்னங்கள் இருக்குது. கீழே கோயில்குடி, கொங்கர் புளியங்குளம், கிடாரிப்பட்டி, கீழே வளவு, கீழையூர். ஸோ இந்த இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஆள் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. 2000 வருஷம் 2500 வருஷம் வரைக்கும் அந்த சின்னங்கள் வந்து இன்னமும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இப்படி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் விட்டுட்டால் நிறையா சமூக விரோதிகள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இந்த இடத்த வந்துட்டு வேண்டலிசம் பண்ணுறது, அதாவது கிறுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள்டருந்து காப்பாற்றணும்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இந்த சூடுகளை வந்து பார்க்கணும்னா வந்துட்டு கட்டாயம் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் மெஷர் எடுத்து இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெறும் சும்மா ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுன்னு சொல்லாமல் உண்மையிலே வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது அப்படி ப்ரொடெக்ட் பண்ணால் தான் இந்த பழமை வாய்ந்த சின்னங்கள் வந்துட்டு காப்பாற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.